ஒருவனுக்கு புத்திர சந்தானம் இல்லை என்றாலும் மனம் கலங்கி இப்படியே நீ வாடி கொண்டிருந்தா தேவி, உன் மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, என் மனமும் துடித்துக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இனிமே இந்த அழுகை நிற்க வேண்டும். தேவி, என் திருவடியை பணிந்தபடினால் இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எனக்கே நீ மனைவியாக வர வேண்டும். இந்த புத்திர சந்தானத்தை நாம தீர்த்து ஒரு நாளைக்காவது நாம நல்ல முறையாக வாழ வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன் தேவி. இந்த ஒரு ஜென்மத்திலே நம்ம படுகின்ற பாடுபாடுகள் கஷ்டங்கள் போதாதா? பார்க்கிறவளெல்லாம் நம்மளை கொட்டி வருடி என்று பலவாறு பேசுறாங்க. நம்ம இன்னுமா நம்ம இந்த ஜென்மத்தை உயிரோடு வைத்து இருக்கணும். பிறந்த உடனே இருந்தாலும் ஒரு நாள் மண்ணு கிரிதாங்க, 100 ஆண்டு வாழ்ந்து இருந்தாலும் ஒரு நாள் மண்ணு கிரிதாங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் எல்லாம் நம்ம இழிவாக கேவலமா பிள்ளையெல்லாம் பாவேன்னு பேசுறாங்க. எப்படிங்க நான் தாங்க முடியும்? விதி என்பது யாரையும் விடாது. வரு விதி வந்துட்டால் அது படுவிதி பட்டே தீர வேண்டும். யாராலும் அதை தடுக்க இயலாது. அது இறைவன் கொடுத்த வரமானது. தேவி, உன்னை நான் எதற்காக நான் அவசரமாக ஆள்விட்டு வரவழைத்தேன் தெரியுமா? தெய்வலோகத்திலே தேவர் சபை கூடுகிறார்களா? வருட ஒரு முறை தேவர் சபை கூடுவது வழக்கமா? அதுவும் பாவம் எது புண்ணியம் எது என்று அறிந்து கொள்ளவே தேவர் சபை கூடுகிறது. அனைத்து தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இந்த தேவர் சபைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று லிகதத்தை அனுப்பியிருக்கின்றார் தேவேந்திர மன்னன். அதை நான் கண்டேன். இந்த விஷயத்தை உன்னிடத்திலே சொல்லிவிட்டு நம்மளுக்கு இந்த பிறவில தான் நமக்கு புத்திர சந்தானம் இல்லையே, நாம என்ன பாவம் செய்தோம், என்ன புண்ணியத்தை செய்தோம், அதை நான் கண்டறிய வேண்டும். இந்த தெய்வ சபை நாடி நான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டுதான் முதலாக இருந்து மன்னவர் வார்த்தைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை மறு வார்த்தை பேசுறது இல்ல. அதனால இன்று உன்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் சார். என்ன தேவி? ஆமா, yeah.
கொண்டவனை மதிக்க வேண்டுமா? ஆனால் கொண்டவனுடைய வார்த்தையே சொன்னால் மதிக்க வேண்டும். கொண்டவனை மதியாத பேசும் பெண்ணில் குடுக்கியம்மன் அவளை விட வேற இல்லை. பெண்டிரண்டு கொண்டிட்டாலும் சுதந்திராது பெருநெருப்பு சாகலமும் துக்கம். அன்றிருந்த இடந்தனிலே ஓர் பொல்லாங்கு செய்து விட்டால் ஆயுள் உள்ள வரியிலுமே அலைவாள். பண்டுமதி திருவள்ளி கேணிவாளும் பார்த்தனோட சாரதியை பணிகுவாய் என்று உலகம் பாடுகிறது. அதுபோல நான் எனக்கும் உனக்கும் திருமணமாகி இத்தனை வருடமாக புத்திர சந்தானம் இல்லை. புத்திர சந்தானம் இல்லை என்றால் நாமளோ தெய்வலோகம் சென்று விட்டால், இருவரும் சென்று விட்டால் நம்ம இல்லத்தில் யாரும் இல்லை. யாராவதும் பாடி பருதே சாமியார் ஜங்குமார் யாராவது வந்து விட்டார், ஆனால் பிச்சை போடுவதற்கு கூட இங்க ஆள் வேண்டும் அல்லவா? இந்த பாவி வீட்டுக்கு நாம சென்று இந்த பருதேசி சென்ற இடம், ஆனால் தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லையே என்று அவர்கள் தவறாக பேசுவார்கள். அதை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. நான் சென்று வருகிறேன், அந்த தெய்வலோகத்தில் என்ன நடக்கின்றது கண்டு நின்று வருகிறேன். என் வார்த்தையை கேட்டு இங்க வந்தவர்க்கு வா என்று வரவழைத்து அற்புதமாக அமுதளிக்க வேண்டும் தேவி. அவட்ட சாமி, நம்ம வீடு தேடி யார் வந்தாலும் சரி, அவர் வருவரையும் போவரையும் நான் அனுசரிச்சு அண்ணா போஜன் அழைக்கின்றேன் சாமி. நான் வீட்டில் இருக்கின்றேன், சென்று அவர் தெய்வலோகம் தன்னை தேடி.